ஒரு டிஃப்ரெண்ட்டான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. ரொம்ப கஷ்டமான ரெசிபிலாம் இல்லை, ஈஸி தான். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். கத்திரிக்காயை நாலு பக்கமும் இதோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் வெங்காயம் சேர்த்திக்கோங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அது கூட கருவேப்பிலை, பூண்டு, இஞ்சி, அப்புறம் பட்டை ரெண்டு துண்டு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அது கூட தக்காளி சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் சோம்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் ரெண்டும் சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. அது கூட தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. அதே மிக்சி ஜாரில் தக்காளி வெங்காயத்தை சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. இதோட அதையும் சேர்த்து கலந்துக்கோங்க. இதில் அந்த கத்திரிக்காயை சேர்த்துக்கோங்க. கலந்து வச்ச மசாலாவை அந்த கத்திரிக்காய்க்குள்ளே இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதில் கொஞ்சோண்டு சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போது அதில் ஸ்டஃப் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காயை சேர்த்து மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. கத்திரிக்காய் நல்லா வெந்ததும் மீதி இருந்த அந்த மசாலாவை அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி, அப்புறம் அது கூட கொஞ்சோண்டு புளி கரைச்சல் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான்.